ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிக்ஸ் இஸ் ஓ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்டிமேட்ஸோட இஷ்யூ 6. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீகேப் வந்து பார்த்துட்டு அதுபடியே நம்ம இஷ்யூவில் இருந்து போயிடலாம். ஸோ கடைசியாக லாஸ்ட்டாக வந்து இதுக்கு முன்னாடிலாம் என்ன பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேரக்டர்ஸ் வந்து லைஃப் பிடிக்கிற மாதிரி இருப்பார். அண்ட் நம்ம அல்டிமேட்ஸ் வந்து ஆன்டி மேன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கேரக்டர்ஸ் வந்து திரும்ப காப்பாற்றுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எட்டர்னிட்டி செயலில் வந்து கெட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஷ்யூவில் போகிறதுக்கு மாதிரி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டாலுமே சரி, எந்த ஒரு இடத்த எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருப்பான், ஒரு கல் இருக்கும், அதாவது ஒரு பாறை இருக்கும், அந்த பாறை பக்கத்துலேயே ஒரு மலையும் இருக்கும். ஸோ அவன் என்ன அவன் வந்து தினமும் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாறையை தள்ளிக்கிட்டே வந்து மலை மேலே வந்து ஏறுவான். அதாவது மலை வந்து ரொம்பவே ஸ்லாண்டிங்காக இருக்க ஒரு இடம். ஸோ சர்க்கஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சர்க்கு முறை விளையாடுவீங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் அந்த பாறையை கொண்டு போய் சேர்க்கறது வந்து முடியாத ஒரு காரியம். ஏன்னா கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ தான் மேலே கொண்டு போய் வச்சாலும் அது திரும்ப வந்து கீழே உருண்டு தான் வரும். பட் ஆனால் இவன் வந்து கைவிட மாட்டான். இவன் வந்து திரும்ப 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 அதையே வந்து பண்ணிகிட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த பாறையை வந்து திரும்ப கீழே வரும். பட் ஆனால் இவன் அப்பவும் வந்து அவன் நம்பிக்கையை விட மாட்டான். அவன் வந்து மேலே ஏறி போய்கிட்டே தான் இருப்பான். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்யூவில் வந்து போகிறாங்க. ஸோ இஷ்யூ ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைஸ்கலனில். ஸோ நம்ம கேரக்டர்ஸ் வந்து அல்டிமேட்ஸ் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு ட்ரைஸ்கலனுக்கு வந்து வராரு. அந்த ரியாலிட்டியை கிழிச்ச மாதிரியே இப்போ ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ட்ரைஸ்கலனில் வந்து அவர் வந்து அந்த பால் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அல்டிமேட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதை வந்து இப்படி நீட்டேன் அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு, ஓ மை காட், கேரக்டர்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சி ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, அவன் வந்து அல்டிமேட்ஸாக காப்பாற்றிருக்கான். அல்டிமேட்ஸ் அது உள்ளலைன்னா அவங்க எல்லாருமே வந்து இறந்துருவாங்க. கேலக்டஸ் எப்போ இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம அல்டிமேட்ஸும் வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக கண்முழிக்கிறாங்க. ஏன்னா நம்ம போன வச்சுலேயே வந்து பார்த்துட்டு போ, நம்ம கேலக்டஸ் வந்து எல்லாருமே வந்து தூங்க வச்சிருப்பாரு. ஸோ கண்முழிக்க இந்த பக்கம் நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து கேட்குறாங்க, மேக் உனக்கு எதுவும் உடம்பு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து பார்த்து கேட்க, நம்ம மிஸ் அமெரிக்கா வந்துட்டு நிச்சயமாக இல்லை, அவ்வளோ பெரிய போர்ட்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி உடம்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு கேலக்டஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் நல்லா வந்தால் இவன் வந்து எங்களுக்கு உதவி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம பிளாக் பேன்தர் வந்துட்டு கூடவே நிறைய பேர் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம கேலக்டஸ் வந்து அங்கே வச்சுட்டு வந்து போயிடுறாரு. ஸோ அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து நம்ம அல்டிமேட்ஸ்க்காக வேகமாக ஒரு ஷிப் அனுப்புங்க, அவங்களும் ரொம்ப நேரத்துக்கு வெளியில் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க, கேலக்டஸ் எப்போ இவ்வளோ நல்லவன் நான் மாறினா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அண்ட் அதே சமயம் நம்ம கேலக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்குள்ளே வந்து அவரே வந்து பேசி, அதாவது தனக்கு தானே வந்து பேசிக்கிறாரு, நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே நல்லவனாக தான் இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்த மாதிரி மாறினது வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட லைஃப் சோர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன், பட் ஆனால் இப்போ நானே வந்து ஒரு லைஃப் சோர்ஸாக மாறியிருக்கேன். நானே வந்து ஏகப்பட்ட உயிருக்கு வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம் வந்து தெரியும். என்ன அப்படின்னா, எட்டர்னிட்டியை யாரோ சங்கிலியால் கட்டி போட்டுருக்காங்க. அவனை வந்து ரொம்பவே பயங்கரமாக வந்து காயப்படுத்தியிருக்காங்க. அது யாருன்றதையும் நான் வந்து கண்டுபிடிச்சாகணும். ஸோ எனக்காக ஏகப்பட்ட வேலைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. அவன் எதுக்காக பண்ணால் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சாகணும். நான் ஒரு வேளை எட்டர்னிட்டிக்கு பிரதராக இருப்பனோ? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் கேலன் ஆகிய நான் ஒரு யூனிவர்ஸ் வந்து அழியும்போது அழியதுக்கு முன்னாடி ஒரு குரலை வந்து கேட்டேன், நான் வந்து இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸோட சென்டிமெண்ட் தான் நான். ஸோ நானும் வந்து அழிய தான் போகிறேன். ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒன்றா சேரக்கூடாது அப்படின்னு ஒரு குரல் வந்து கேட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தான், நான் கேலக்டஸாக வந்து மாறினேன், இப்போ நான் லைஃப் பிரிங்கராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறார், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பண்ணுறதுலாம் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பவர் வந்து இருக்குது. அந்த பவர் வந்து என்னை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம் தான். அதை நான் எடுத்து கண்டிப்பாக போட்டுட்டே ஆகணும். ஏன்னா எட்டர்னிட்டிக்காக நான் சண்டை போட்டாகணும். அண்ட் என்னோடய எதிரிங்க வந்து ரொம்பவே கம்மியானவங்க மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் வந்து எதிரிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மாஸ்டர் ஆர்டரும் லேப் சாய்ஸும் வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்ம கேரக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, லேப் சாய்ஸும் மாஸ்டர் ஆர்டரும் சொல்கிறாங்க, உன்னோட காஸ்மிக் இந்த காஸ்மிக் சேஞ்ச் வந்து எங்களுக்கு பிடிக்கலை, இது வந்து இந்த பிரபஞ்சத்துலேயே ஒரு மிகப்பெரிய இம்பேலன்ஸ் வந்து கொண்டு வரப்போகுது. ஸோ அதனால நீ திரும்ப பழையபடி கேரக்டர்ஸாக மாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம கேரக்டர்ஸ் வந்துட்டு, என்னோடய பசியெல்லாம் வந்து போயிடுச்சு, ஸோ திரும்ப நான் அந்த மாதிரிலாம் வந்து மாறேன்னு நீங்கள் கனவு கூட நினச்சி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டர்ஸ் வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம லார்ட் சேவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட மாற்றம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம கேலக்டஸ் வந்து, நான் ஒன்றும் மாறலை, இதுதான் என்னோட உண்மையான ரூபம், நான் தான் கேலக்டஸ் நான் தான் லைஃப் பிரிங்கர், இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் உன்னையே வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லார்ட் சேவர்ஸ் வந்து திரும்ப சொல்கிறாங்க. நம்ம கேலக்டஸ் வந்துட்டு, சரி நீ இப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்லி, உன்னோட பிரதருக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரதர்னா நம்ம லார்ட் சேவர்ஸ் செட்டர்னிட்டி எல்லாமே வந்து பிரதர்ஸ் தான். உடனே நம்ம லார்ட் சேவர்ஸ் வந்துட்டு, இல்லை இல்லை, அவன் ரொம்ப ஒரு பெரிய முட்டாள், அவனுக்குலாம் நான் என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவன் ஒரு லூஸு நீ ஒரு லூஸு, நீ வந்து என்றைக்குமே வந்து ஒரு டிவைடர் ஆஃப் வேர்ல்ட்ஸாக தான் வந்து இருக்கணும், நீ வந்து இந்த மாதிரி லைஃப் இருக்கிற மாறினதை எங்களால் வந்து ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நீ மாறிட்டனா காஸ்மிக்கில் ஒரு மிகப்பெரிய பேலன்ஸ் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம லார்ட்ஸை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, போதும் நிறுத்து, உங்களோட ஐடியாஸ் ரீசன்ஸ் எல்லாமே வந்து வேறு வேறையாக இருக்கலாம், பட் ஆனால் உங்களோட எய்ம் ஒன்றே ஒன்று தான், நான் திரும்ப கேலக்டஸாக மாறணும்னு நினைக்கிறீங்க அதானே,
பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம லார்ஜஸ் வந்துட்டு, வாய்ப்பு இல்லையா தம்பி, நீ இருக்கிற இடம் சூப்பர் ஃப்ளோ, இங்கே நான் என்ன நினச்சாலும் நான் தான் வந்து பெரிய ஆள், நீ என்றைக்குமே சரி உன் கனவுல கூட நினச்சி பார்த்தா நீ எங்களை விட பவர்ஃபுல் அப்படின்ற விஷயத்த அப்படின்னு சொல்லி நம்ம லார்ஜஸ் வந்து சொல்ல, நம்ம கேலக்டஸ் வந்துட்டு நான் நினைப்பேன்டா அதை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி நம்ம லார்ஜஸோட மூக்கிலே வந்து ஒரு அடி அடிக்கிறாரு. நம்ம லார்ஜஸுக்கு மூக்கு உடஞ்ச ரத்தம் வருது. நீ நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம லார்ஜஸ் வந்து கேட்க, கேலக்டஸ் வந்துட்டு உன் மூக்கை உடச்சனோடு நிம்மதியாக இருந்துக்கோ, வேறு ஏதாவது உடச்சிட்டு போகிற மரியாதை எங்கேயும் கிளம்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டஸ் வந்து சொல்ல, நீ யார் எடுத்து நிற்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம லார்ஜஸ் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வந்து கேலக்டஸ் வந்து ஒரு கியூபில் வந்து அடிச்சு வைக்கிறாரு. நம்ம கேலக்டஸ் வந்துட்டு நான் இன்னும் முன்னாடி இருந்த பவர் லெவலே இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த கியூப் வந்து அசால்ட்டாக உடச்சிட்டு வெளில வராரு. வந்துட்டு உன்னை அப்போவே போன்னு சொன்னேன், தேவையில்லாமல் வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டஸ் சொல்ல, உடனே லார்ஜஸ் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாயிலேருந்து இந்த மாதிரி காஸ்மிக் பார்ட்ஸ்லாம் வந்து வெளில வராரு. நம்ம கேலக்டஸ் மேலே அதெல்லாம் வந்து இது படுது. ஸோ நம்ம கேலக்டஸ் வந்துட்டு, உன்னை பற்றி ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உன்னோட வீக்னஸ் எனக்கு தெரியும், அது என்னென்னா இப்போ நானாக வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பெருசாக வேணாலும் என்னால் மாறிக்க முடியும், பட் ஆனால் உன்னால் அந்த மாதிரிலாம் மாற முடியாது, ஏன்னா நீ தான் ஆர்டர் ஆச்சே, நீ தான் அது இதுன்னு பெருசாக பேசுவியே, எங்கே இப்போ பேசுது அப்படின்னு சொல்லாமல் கேலக்டஸ் வந்து பெருசாக மாறிக்கிட்டே வந்து போகிறாரு. மாறிக்கிட்டே போய் இந்த மாதிரி லார்ட் சார்ஸையும் ஆர்டரையும் வந்து கையில் பிடிக்கிறாரு, பிடிச்சி நசுக்கி தூக்கி போகிறாரு. கேலக்டஸ் என்றைக்குமே மாற மாட்டான், அதை மனசில் நினைவில் வச்சுக்கிட்டு மரியாதை இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம லார்ட் சார்ஸையும் அப்படின்னு சொல்லிவிட்டு, திரும்ப நீங்கள் இந்த பேச்சோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கேலக்டஸ் சண்டையோடு நிறுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லி முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது, ஓ கமான் குட்டி பையா, உனக்காக எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற, சரி உனக்காக இன்னொரு உண்மையான ஃபைட் காத்துக்கிட்டு இருக்கு உள்ள வரியா அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டஸ் விட ஒரு பெரிய கதை வந்து அவர் பின்னாடி வந்து நிற்கிது. நம்ம கேலக்டஸ் வந்துட்டு, இது பூமி சேர்ந்த ஒருத்தனோட வாய்ஸு, இவங்கிட்ட நான் கொஞ்சம் பொறுமையாகவே நடந்துக்கிடும் அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறது. உள்ளே பார்த்தா நம்ம ஓவன் ட்ரீஸ், அதாவது நம்ம மாளிகையில் மேலே வந்திருக்காரு. ஹே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லாமல் மாளிகையில் மேலே வந்து கேலக்டஸ் பார்த்து கேட்க, ஸோ இவங்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்துக்கணும், இவன் நினச்சானா என்னை உடனே முடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டஸ் வந்து மெதுவாக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு, உனக்காக இந்த ரியாலிட்டி நீ கிரியேட் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லாமல் மாளிகையில் மேலே பார்த்து கேட்க, ஆமாம் என் பொருள்லாம் வைக்கிறதுக்கு இடம் தேவைப்பட்டுச்சு, அவங்ககிட்ட இடம் போய் கேட்டால் நல்லாயிருக்குமா என்ன, அதனால தான் எனக்காக ஒரு தனியாக டோர் கிரியேட் பண்ணி அது உள்ள ஒரு ரியாலிட்டி வச்சுருக்கேன், இந்த இடத்துல எனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். சரி சரி எல்லாம் எதுக்காக என்ன இந்த மாதிரி மாளிகையில் மேன் கூப்பிட்றாங்கன்னு தான் தெரியல, ஏன்னா நான் ஆட்டமில் கூட கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, மாலிகுல்ஸை விட ஆட்டம் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும், நான் ஆட்டமே கண்ட்ரோல் பண்ணுவேன், யாருமே நான் ஆட்டம் மேனுன்னு கூப்பிட மாட்டாங்க. சூப்பர் ஃப்ளோவை கூட நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், யாருமே நான் சூப்பர் ஃப்ளோ மேனுன்னு கூப்பிட மாட்டாங்க. பரவாயில்ல மாளிகையில் மேனே நல்லா தான் இருக்குது, சரி சரி உக்கார் உக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்துட்டு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம மாளிகையில் வந்துட்டு உக்காருன்னு சொன்னால் உக்காரணும் அப்படின்னு சொல்லி முறைக்கிறாரு. நம்ம கேலக்டர்ஸ் வந்துட்டு, சரி உக்காடுற அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து அமைதியாக உட்காந்துறேன். உடனே நம்ம மாளிகையில் மேலே திரும்ப சிரிக்கிறாரு, ஹே 1980 வாங்கின ஜூஸ் இருக்குது வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் கிட்ட தூக்கி போட்டேன். நம்ம கேலக்டர்ஸ் வந்துட்டு, இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாளிகையில் வந்துட்டு, சரி சரிங்கவா நான் எட்டர்னிட்டி பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து திரும்ப மனசில் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாகவே நினச்சிட்டு, இவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருந்துக்கோ, ஏன்னா இவன் நினச்சானா ஒரே செகண்டில் அவனை கொண்டுருவான் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம மாளிகையில் மேலே வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று செய்கிறாரு. ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பாம் இருக்குது, அதே சமயம் ஒரு பூனையே வந்துருக்கு. ஸோ அந்த பூனை இறந்துச்சுன்னா அந்த பாம் வெடிச்சிடும், அதே சமயம் அந்த பாம் வந்து டிசீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பூனையை வந்து செத்துடும். ஸோ இப்போ அந்த பூனை செத்துருக்குமா செத்துருக்காதா, ஏன்னா உன்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, 50% தான் சொல்ல முடியும், அதாவது செத்துருக்கலாம் செத்துருக்காமலையும் போகலாம், இப்படி தானே சொல்ல முடியும். ஆனால் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், இந்த பாக்ஸை திறந்தால் உள்ள ஆம்னிவர்ஸ் இருக்குது, அதாவது ஒரு புது பிரபஞ்சம் இருக்குது, இப்போ இந்த பிரபஞ்சம் அழிய போகுது, பட் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஆளுங்க எல்லாருமே வேறு பிரபஞ்சத்துக்கு மாற்றிடுறாங்க, ஆனால் இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருச்சு, இப்போ இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது இருக்குதா இல்லையா, சில நேரத்தில் இருக்கும் இல்லாத மாதிரியும் இருக்கும், பட் ஆனால் அது உண்மையிலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருச்சு, பட் ஆனால் இதில் இருக்கும் எல்லோரும் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க, இப்போ இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருக்கா இல்லையா, அவங்க இருக்கிறது தான் பிரபஞ்சம்னா அப்போ இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருக்கும், அவங்க இல்லைனாலும் பிரபஞ்சம்னா இப்போ இந்த பிரபஞ்சமும் அழிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மாளிகையில் மேலே வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து உன்னை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது உனக்கு மேலே நிறைய பேர் வந்திருக்காங்க, அண்ட் எட்டர்னிட்டி வந்து எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து வழி நடத்திட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. அது உண்மைதான், எட்டர்னிட்டி தான் நம்ம எல்லாருமே வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நம்ம கேலக்டர்ஸ் வந்துட்டு நீ இதை பற்றி என்ன நினைக்கிற ரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து கேட்குறாரு. நம்ம ஓவன் ட்ரீஸ் வந்துட்டு எதை பற்றி புரியலை அப்படின்னு சொல்லி நம்ம மாளிகையில் மேலே தான் நம்ம ஓவன் ட்ரீஸ் வந்து கேட்க, நம்ம கேலக்டர்ஸ் வந்து சொன்னார், அதாவது திரும்ப வந்து என்ன அந்த ஊதா கலர் கேலக்டர்ஸாக மாறி உலகத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து கேட்க, மாளிகையில் மேலே வந்துட்டு இந்த மாதிரி யாருமே என்கிட்ட கேட்டதில்லை, நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறது, நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய காஸ்மிக் விஷயத்துலேருந்து நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், நான் சும்மா தூரமாக உட்காந்து நடக்கிற சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு கையில் பாப்கார்ன் வச்சுட்டு படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன், நான் வேணால் உனக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லவா அப்படின்னு சொல்லி டிவியை வந்து ஆன் பண்ணுறது. ஸோ டிவி ஆன் பண்ணால் நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸோ அந்த கதை வந்து இங்கே நடக்குது என்ன அப்படின்னா, ஒரு லெஜண்ட் அவன் வந்து எப்போவுமே இருப்பான், எல்லா ரியாலிட்டிலையுமே வந்து இருப்பான்,
ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு பெரிய மலை இருக்கும், அந்த பெரிய மலையில் வந்து நம்ம ஏறுறதே கஷ்டம். பட் ஆனால் இவன் ஒரு பாறையை உருட்டிக்கிட்டே போவான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அந்த பாறை வந்து எவ்வளோ தான் உருட்டினாலும் கீழே வந்து விழுந்துடும். ஏன், கிராவிட்டின்றதுனாலயா இல்லைன்னா கடவுளோட வில்லுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறதுனாலயா, அதாவது கடவுளோட வில்லுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனாலயா, என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி நம்ம மாளிகையில் மேலே வந்து கேட்க, இந்த பக்கம் நம்ம கேலக்டஸ் வந்துட்டு நான் அப்புறமா வந்து ஒன்று பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டஸ் வந்து கிளம்புறாரு. நம்ம மாளிகையில் மேலே வந்துட்டு சரி சரி போயிட்டு வா லைஃப் பிரிங்கர், உன்னை நான் இன்னொரு நாள் பார்க்குறேன், நீ பாறையை தள்ளுறத விட்டுறாத அப்படின்னு சொல்லி நம்ம மாளிகையில் மேலே வந்து கடைசியாக வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேலக்டஸ் தான் இங்கே இருக்க இந்த மனுஷன், அண்ட் அந்த பாறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லைஃப் பிரிங்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிற வந்து ஆசை. அண்ட் அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டர்னிட்டி, லார்ட் சயோஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட காஸ்மிக் எடிட்டிஸ் எல்லாருமே வந்து கேலக்டஸ் திரும்ப கேலக்டஸாக மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே சமயம் அந்த மனுஷ மாதிரி தான் வந்து கேலக்டஸும், அதாவது யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல நான் இந்த பாறையை மேலே கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல கேலக்டஸ் ஆகியனா லைஃப் பிரிங்கராக தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட முடிவை வந்து அவர் வந்து எடுத்துக்கிறாரு. அண்ட் அந்த பக்கம் மலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரத்தில் இருக்குது அந்த மலை, அண்ட் இவர் அதுக்கு ரொம்ப குட்டி தான். அதை எதோ கம்பேர் பண்ணுறாங்கன்னா நம்ம கேலக்டஸோட தான், நம்ம கேலக்டஸ் வந்து இங்கே இருக்காரு, பட் ஆனால் காஸ்மிக் எனிட்டிஸ் லிவிங் ட்ரிபுனல் எட்டர்னிட்டி இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க. பட் ஆனால் இவங்களோட ஆசை எல்லாத்துக்கும் மேலே நான் என் ஆசையை வந்து முன்வைப்பேன், எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டஸோட ஆசையை வந்து இதில் வந்து காட்டுறாங்க. ஸோ இதே வந்து நம்ம ரியல் லைஃப்லேயும் வந்து எடுத்துக்கலாம். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமே வந்து ரொம்பவே வந்து சோர்ந்துருவோம், அதாவது என்னடா இது இப்படி ஆகுது அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இதுக்கப்புறமா வந்து கைவிட்டுருவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி கைவிடாமல் கடைசி வர போராடுவோம் அப்படின்னு சொல்லி, முடியாத காரியத்தை கூட நீங்கள் கடைசி வர போராடினீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி தான் வந்து இந்த காமிக்ஸே வந்து அவங்க வந்து முடிக்கிறாங்க. ஸோ இது நம்ம ரியல் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சக்ஸஸ் ஆகும். பட் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே அடிபட வேண்டியது இருக்கும். ஏன், நீங்கள் வந்து மரணத்தோட விளிம்பில் கூட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கூட மனசை வந்து தளர விடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதோ நான் வந்து என்னோடய வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களில் எத்தனை பேர் மாலிகுலர் மேனோட ஃபேன் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கும் மாலிகுலர் மேன் பிடிக்கும், பட் ஆனால் பெரிய ஃபேன்லாம் வந்து சொல்லிக்க முடியாது, அஸ் அ கேரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோ நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ கேஸ் பாய் யூ மேன். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.